ஹலோ எவரி ஒன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 4/6/2024. இந்த வீடியோவை நான் ஒரு 10:00 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2024 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசல்ட் அனாலிசிஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டேட் வைஸாக எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, 720 மேலே எவ்வளோ பேர், 700 மேலே எவ்வளோ பேர் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மையும் நம்ம பார்க்க போகிறோம். கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது, அது எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னமும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கிறேன்றவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும், இந்த நெய்பர் சர்க்கிள்லையும் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த கம்ப்ளீட் ரிசல்ட் அனாலிசிஸ் நீட் யூஜி 2024 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த பிடிஎஃப் தான் வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ண ரிசல்ட், கம்ப்ளீட் ரிசல்ட் அனாலிசிஸ். ஓகே, இதில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது, என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர்டு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். இது வந்து இன்றைக்கி 4th June 2024 ப்ரெஸ் ரிலீஸ். என்டிஏ டிக்ளேர்ஸ் த ரிசல்ட், என்டிஏ ஸ்கோர், ரேங்க் ஆஃப் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக வர்றது தான், எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படிங்கிறது. இங்கே உங்களுக்கு 2024-2019 நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர்டு இப்போ பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்ராக்சிமேட்டாக, 15,19,375. இங்கேயும் 2020 15,97,000, 2021 16,14,000, 2022 18,72,000 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 2023 20,87,000. இப்போ 2024 ரெஜிஸ்டர் பண்ணவங்க 24 ப்ளஸ் லேக்ஸ். இதில் ப்ரெசண்ட் ஆனவங்க 2024 மட்டும் எடுத்துக்கலாம், 23 லேக்ஸ். ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா 72,000. இதில் இந்தியன் நேஷனல்ஸ் எவ்வளவுங்க, 24 லேக்ஸு. என்ஆர்ஐஸ் 1,304, ஓசிஐ 805, ஃபாரினர்ஸ் 1,196. மேல் கேண்டிடேட் எவ்வளோனா 10 லேக்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட் 13,76,863, தேர்ட் ஜெண்டர் 18 பேர். அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 64,720. 6,47,260. எஸ்சி கேட்டகரியில் 3,56,000 அப்ராக்சிமேட்டாக, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,57,000, ஓபிசிக்கு 1,10,100,000, 10 லேக்ஸ், இடபிள்யூஎஸ்க்கு 1,90,000. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, மேல் எத்தனை பேர் எழுதுனாங்க, 2024 எழுதுனாங்க, சாரி டோட்டல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 24 லேக்ஸு. பர்சன்டேஜ் சேஞ்ச் 2023-24 16.85%. மேல் கேண்டிடேட்டில் 2023 88 லேக்ஸ், 1,10,100,000, 10,000,000, 8,89,428 பேர் எழுதுனாங்க. 2024 உங்களுக்கு 10 லேக்ஸ். அப்போது இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது 15.71. அதே போல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 13 லேக்ஸ், பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 17.84. தேர்ட் ஜெண்டரில் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 5 கேண்டிடேட் அதிகமாக இருக்காங்க, இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது 38.46. சரி, இப்போ இதில் லாங்குவேஜ் வைஸாக ரெஜிஸ்டர் பண்ணவங்க
தமிழ் எடுத்து படித்தவங்க, தமிழில் தமிழ் மீடியத்தில் நீட் எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர்? 36,333 பேர். இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதினவங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதினவங்க 1,10,100,1,000,10,000,10,18,92,355. அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போது இதில் 2024 ரெஜிஸ்டர் பண்ணவங்க 10,20,24 மேல் எவ்வளவு? 10,29,198. அப்பியர்டு 9,98,298. குவாலிஃபைடு எவ்வளவு? 5,47,036. இப்போது குவாலிஃபை ஆனவங்க 2023 விட கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 500,000 பேர் அதிகமாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆனவங்க 7,69,222. ஃபீமேலில் போன வருஷம் 6,55,599. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே ஃபீமேலில் 2023 65,000 தான், இங்கே எவ்வளவு? 76,000. அப்போ கிட்டத்தட்ட 11,00,000 பேர் ஃபீமேல் அதிகமாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எல்லா கேட்டகிரிலையுமே பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, அப்பியர்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன தாங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது ஏறுமுகத்தில் தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அனாலிசிஸில் சொல்லுது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இது நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், எது? எலிஜிபிலிட்டி மார்க் போட்டுட்டோம் இல்லைங்களா. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 164 மார்க், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 129 மார்க் எலிஜிபிள் மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 129, எஸ்டிக்கு 129, அதே போல் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிஹெச்சுக்கு எவ்வளோ மார்க்கு? 146. ஓபிசி பிஹெச்சுக்கு 129 மார்க்ஸ் பாஸ் மார்க், எஸ்சி பிஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 129 பாஸ் மார்க், எஸ்டி பிஹெச்சுக்கு 129 பாஸ் மார்க். சரி, இப்போது இதில் உங்களுக்கு 2024 ரெஜிஸ்டர்டு எவ்வளவு? ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம். மெயினாக நம்மளுக்கு தமிழ்நாடு தான் வேணும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு மேல் கேண்டிடேட், ஓகேங்களா சார், ரெஜிஸ்டர்டு, இது அப்பியர்டு, அடுத்தது குவாலிஃபைடு. சரி, இப்போ தமிழ்நாடு எங்கே இருக்குது? தமிழ்நாடு வந்து இங்கே இருக்குது. 2024 10,100,1,000,10,000,00,000 1,58,449 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 1,52,929 பேர் அப்பியர் ஆனாங்க, ப்ரெசன்ட் ஆனாங்க, ஓகேங்களா. குவாலிஃபை ஆனவங்க 89,426. இதுவே 2023 பாருங்கள், 14,00,000 பேர், சரி 1,47,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ப்ரெசன்ட் ஆனவங்க 1,44,516 பேர். அப்போது எலிஜிபிள் மார்க் வாங்கினவங்க 78,696. அப்போது 78க்கும் 89க்கும் கிட்டத்தட்ட 11,000 கேண்டிடேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க தமிழ்நாட்டில். அப்போது இது என்ன தாங்க சார் சொல்ல வருது இந்த அனாலிசிஸ்? திரும்பவும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது, ஓகேங்களா. சரி, அடுத்தது தமிழ்நாடு பார்த்தாச்சு. இப்போ தமிழ்நாடு தான் நம்மளுக்கு மெயினாக வேணும். மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு பர்சன்டைல் வைஸ் அதிகமான மார்க் வாங்கினவங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு 99.99%. யார்? சையத் ஆர்ஃபின் யூசுப், ஓகேங்களா. அப்போது இது யார்? உங்களுக்கு த லிஸ்ட் ஆஃப் டாப் 100 கேண்டிடேட், தமிழ்நாட்டில் எத்தனை பேர், இந்த 100 பேர்த்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்னு பார்த்துடலாம். 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 5, 6, 7, 8, 8, 8, அவ்வளோதானா?
ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். 100 பேரத்தில் டாப் 100 8 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்து மோரார்லெஸ் மார்க்கு ஒரே மாதிரி இருக்கிறவங்க தான். அந்த ரேங்கில் தான் வந்து மாறுது, ரேங்க் அண்ட் பர்சன்டைலில். இப்போ ஒரே மார்க் இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க்கு, பயாலஜி மார்க்கு, அந்த டை பிரேக்கிங் ரூல்ஸை வச்சு ரேங்க் அப்படிங்கிறது மாறும். சரி, இப்போது த லிஸ்ட் ஆஃப் 20 மேல் டாப்பர்ஸ், இந்த 20 மேல் டாப்பர்ஸில் அதாவது 20 ஆண் முதலிடம் பிடித்த மாணவர்களில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்? 1, அதுக்கப்புறம் 2, 3 3, 4, 5 பேர். 20 பேர்த்தில் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், ஓகேங்களா? அதே போல் இங்கே இருக்கிறது ஃபீமேல், ஃபீமேல் டாப்பரில் டாப் 20 1, 2 பேர், ஓகேங்களா? சரி, அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு இது யார்? அன்ரிசர்வ்டு டாப் 10 வந்து தமிழ்நாட்டில் 1, 2 பேர் இருக்காங்க. அதே போல் ஓபிசியில் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி டாப்பர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருக்காங்க. இடபிள்யூஎஸில் தமிழ்நாட்டில் டாப் 10 யார் யார்? அதில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்படின்னா யார் இல்லை எங்கே? இடபிள்யூஎஸ் கேட்டகரியில். அதே போல் உங்களுக்கு எஸ்சியில் டாப் 10 தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் வராரு. எஸ்டியில் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அதே போல் ஸ்டேட் டாப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டாப்பரில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு வந்து 9 இதில் ஒரு ஸ்டேட் டாப்பரில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடை மட்டும் கவுண்ட் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் மார்க்கை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த தடவை வந்து பர்சன்டைலில் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் எம்மில் வந்திருக்கிறோம். பஞ்சாபு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஸ்டேட் டாப்பரில் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மாணவர்கள், ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க பாருங்கள், 99.99 இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்க, ஓகேங்களா? சரி, அப்போது இதெல்லாம் என்ன சொல்ல வருது? கட் ஆஃப் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது. இதெல்லாமே அவங்களுடைய நீட் ஸ்கோர். தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் ரேங்க்கு 1 ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 8 பேர், ஓகேங்களா? சரி, இப்போது இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த பிடிஎஃப்பில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்து மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டோம். இதில் விட்டு போன விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபை வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்த வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவுக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025 நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்,
செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.